மாண்புமிகு உதயகுமார் வீட்டம்மாவுக்கும் மாதம் 1000 வேணுமா, அப்பாவு வீட்டம்மாவுக்கு 1000 வேணுமா? அப்போ அதில் இதெல்லாம் நீங்கள் மனசாட்சியை தொட்டு நியாயமாக நடக்கிறது. ஜாதி மதம் இனம் கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நடந்த நிகழ்வில் முதலமைச்சர் சொன்னது மாதிரி எதுவும் குறைபாடுகள் உங்கள் கவனத்திற்கு வந்தால் சுட்டி காட்டி. மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையடி செங்கோல் குடியோம்போல் நான்கும் உடையனவாம் வேந்தற்கு ஒளி என்று நல்வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலை உணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணி காப்பதே ஓர் அரசுக்கு புகழொலி சேர்ப்பதாகும். இது ஐயன் வள்ளுவருடைய குரல். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற அந்த தேர்தல் வாக்குறுதிகளிலே இங்கே மாண்பும் முதலமைச்சர் அவர்களும் ஒரு 28 மாதங்கள் தொடர்ந்து இதே அவையிலே அனைத்து கட்சி உறுப்பினர்களும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி இன்றைக்கு அது அறிவிக்கப்பட்டு செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது. அதில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் கோட்டாட்சியர் அலுவலகங்களிலும் செல்போன்களை வைத்து கொண்டு குடும்ப தலைவிகள் ஒரு கையிலே குழந்தை ஒரு கையிலே செல்போனை வைத்து கொண்டு எங்களுக்கு குறுந்தகவல் இந்த மெசேஜ் இன்னும் வரவில்லை, ஆக குடும்ப தலைவிகளை தகுதியுள்ள குடும்ப தலைவியாக தேர்ந்தெடுக்கிற அந்த டேட்டா அந்த தரவு ஒரு செய்தி குறிப்பாக நான் அறிகிறேன். 2 கோடி 20 லட்சம் மனுக்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் அதிலே 1 கோடி மனுக்கள் தகுதியுள்ளதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் 59 லட்சம் மனுக்கள் அரசால் தகுதி இல்லை என்று தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் அதற்கு வருமான உச்சவரம்பு கார் வைத்திருப்பது 5 ஏக்கர் நஞ்சை புஞ்சை என்று வரம்புகள் நிபந்தனைகள் அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது அரசு வகுக்கப்பட்டிருக்கிறது. அரசு அந்த எந்த தரவுகள் அடிப்படையில் வகுத்தார் என்று தெரியாது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவிக்கின்ற போது சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் அவர்களுக்கு அனைவருக்குமே வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் நடைமுறையில் வசதி படைத்த குடும்ப தலைவர்கள் பெற்றிருப்பதாகவும் ஏழை எளிய சாமானிய மக்கள் விடுபட்டிருப்பதாகவும் பொத்தாம் பொதுவாட்டு அதை ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டியது இல்லை. 1,06,50,000 பேர் கொடுத்துருக்கு. எந்த பத்திரிகையிலையோ எந்த ஊடகத்திலையோ ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு தரல என்னை விட வசதியானவர்களுக்கு கொடுத்துருக்குன்னு யாரும் சொல்லலை. இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே 1,06,50,000 பேரை செலக்ட் பண்ணி எந்த பத்திரிகையிலையும் எந்த ஊடகத்திலையும் ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல் அவ்வளோ வெளிப்படைத்தன்மையோடு இருக்கத பொத்தாம் பொதுவாக ஒரு புள்ள கையில் வச்சுக்கிட்டு செல்போனை வச்சுட்டு சொன்னாங்கிறத தயவு பண்ணி உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நியாயமானு சொல்லுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உதயகுமார் அவர்கள் அவரே பேசுகிறவர் சொன்னார். இதே அவையில் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். 1 கோடி பேருக்கு குறையாமல் கொடுப்போம் என்று தான் ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போது 1 கோடியை தாண்டி 1,06,000 சில்லறைக்கு போயிருக்கு. இன்னும் கூட சொல்கிறேன், மேல்முறையீடு செய்யலாங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறோம் அரசினுடைய சார்பில். இப்போ மேல்முறையீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மேல்முறையீட்டின் அடிப்படையில் 9 லட்சம் பேர் மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க. ஆக இதையும் தாண்டினாலும் அதையும் நாங்கள் பரிசீலிப்போம். ஆக எந்த மேல்முறையீடுகள் உண்மையான மனுதாரராக இருந்தாங்கன்னா அவங்க நிச்சயம் கொடுக்கப்படும். இங்கே மாண்புமிகு உறுப்பினர் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களிடத்தில் அப்படி யாராவது சொல்லி நான் நியாயமாக எனக்கு வரணும் எனக்கு வரல அப்படின்னு ஏதாவது சொல்லி உங்கள்கிட்ட வந்தால் அதே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க அதிமுக வேறு கட்சி நாங்கள் பார்க்க மாட்டோம். எந்த கட்சியாக இருந்தாலும் நியாயமானவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு உறுதியாக வழங்கப்படும். மாண்புமிகு உதயகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி பேர் என்று அறிவித்தது உண்மை. அது அறிவித்தது 28 மாதங்கள் கழித்து. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது தேர்தல் அறிக்கை கொடுத்த போது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குவோம் என்றுதான் மக்கள் புரிந்து கொண்டார்கள். நாங்களும் அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறோம்.
மாண்புமிகு உதயகுமார் வீட்டம்மாவுக்கும் மாதம் 1000 வேணுமா, அப்பாவு வீட்டம்மாவுக்கும் 1000 வேணுமா? அப்போ அதில் இதெல்லாம் நீங்கள் மனசாட்சியை தொட்டு நியாயமாக நடக்கிறது, ஜாதி மதம் இனம் கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நடந்த நிகழ்வில் முதலமைச்சர் சொன்னது மாதிரி எதுவும் குறைபாடுகள் உங்கள் கவனத்திற்கு வந்தால் சுட்டி காட்டி ஆரோக்கியமாட்டு சாமானிய மக்களுக்கு கிடைக்க உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிவித்த போது 2,18,00,000 குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டை வைத்திருக்கிற அனைவருக்குமே. நீங்க மாண்புமிகு உறுப்பினர், இந்த இது பற்றி நீங்க அரசின் கவனத்தை ஈர்க்கிறேன் அமர வேண்டியதுதான். இல்ல, அவர் சொல்றது ஆண்டிற்கு ஒரு முறை பொங்கல், இது மாதம் மாதம், அதனால தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் முடிவு எடுத்திருக்கிறோம். அது ரேஷன் கார்டு உள்ள அத்தனை பேருக்கும் கொடுத்தோம். அதையும் இதே சம்மந்தப்பட்டு ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து காலதாமதத்தை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறீங்க. நாங்கள் வந்தப்போ நிதி நிலைமை சரியாக இருந்தால் அடுத்த நிமிஷமே கொடுத்துருப்போம். நிதி நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்தது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இல்லை, டேட்டா எடுத்தோம், யார் தகுதியானவங்கிறத அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஆக இவ்வளோ பணிகளை செஞ்சு செப்டம்பர் மாதம் சொன்ன டேட்டில் கொடுத்துருக்குறோம், இதுதான் உண்மை. சரி, அரசின் கவனத்தை ஈர்த்தா பாருங்க. பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசு இருக்கிற நிபந்தனையின் அடிப்படையில் 60,00,000 மேற்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. பேச விடுங்க பேரவைத் தலைவர். முதலமைச்சர் அவர்கள் விதிமுறைக்கு உட்பட்டு இருப்பதை எதையும் நாங்கள் தள்ளுபடி செய்யல. அப்படிதான் இருந்தால் சொல்லுங்க, ஏதாவது ஆதார் தரப்பு கொடுங்க, உடனடியாக கவனிக்கப்படும். எங்கிட்ட கூட கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எங்கிட்ட கொடுக்கறதுல அரசியல் பார்க்குறீங்கன்னா அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் கொடுத்தா கூட அவங்களே சரி பண்ணுவாங்க. அரசின் கவனத்தை இருக்கா பாருங்க பிளீஸ். அரசு வந்து ஆய்வு செய்து தரவின் அடிப்படையில் நிபந்தனையின் அடிப்படையில் அரசு தான் 59,00,000 வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. அதில் இப்போ மேல்முறையீடு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் மேல்முறையீடு செய்ய முன் வருகிற மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே நிபந்தனைகளை தளர்த்தி தகுதி இது நீங்க அமைச்சராக இருந்தவங்க, அதுவும் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவங்க அழைக்கழிக்கிறாங்கிற வார்த்தையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிருந்தேன். நீங்க அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்ந்து குறை சொல்லக்கூடியவர்கள், குறைய களையக்கூடியவர்கள் ஆளுங்கட்சி, அதனால குறை சொல்றதுக்காக சொல்லக்கூடாது. குறைகளை ஆதாரத்தோடு சொல்லுங்க. நீங்களே சொல்றீங்க மேல்முறையீடு செய்கிறவர்கள் அழகழிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க. எங்கே எப்போ எந்த இடத்துல எந்த வட்டத்தில் யார் அழகழிக்கப்படுறா அதை நீங்கள் கொடுங்க. அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னா திருப்பி கேளுங்க. இல்லை அமைச்சர் போதும், அமைச்சர் பதில் சொல்லுங்க. இல்லை போதும், நீங்கள் நிறைய பேசியாச்சு, இது கவன ஈர்ப்பு, சிறப்பு கவன ஈர்ப்பு தானே. சரி, உடனே முடிங்க. விண்ணப்பம் செய்யணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு திட்டம் அமலாக்கத்துறை அமைச்சு சொல்லியிருக்கிறாங்க. பல இடத்துல சர்வர் வேலை செய்யாதனால அந்த மக்கள் வந்து எங்க போய் விண்ணப்பம் கோட்டாச்சியர். இப்ப முதலமைச்சர் கூட பண்ணை வீட்டுல இருந்து வந்த போது 2 பொதுமக்கள் வந்து கொடுத்தாங்க. அவர் உடனே அதை பரிசீலனை பண்ணி சொன்னாங்க. இதே மாதிரி எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற 2,20,00,000 பேரும் முதலமைச்சர் சந்திச்சு கொடுக்க முடியாது.